புவி, இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அந்த ஏசிபிக்கு சந்தேகம் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட போறான். இப்ப நீங்க அன்புவா வேஷம் போட்டது கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்போ என்ன ஆகுமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் செத்து பொழைக்கிறேன் பூவி. பாரதி, நீ என்ன பார்க்க முடியாம தவிக்க கூடாதுன்னு இந்த அன்பு வேஷத்தை மறுபடியும் போட்ட. அது தப்பிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, உன் தவிப்பு உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைய பாதிச்சிடக்கூடாதுன்னு தான். என் உசுரை பத்தி கூட கவலைப்படாம அன்புவா வந்து நிக்கிறேன். மாசமா இருக்கிற உன்னை கஷ்டப்படாம பாத்துக்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம கவனிச்சுக்கணும். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் பாரதி. எனக்கு என்ன காப்பாத்திக்கிறத விட உன்னையும் உன் வயித்துல வளர நம்ம குழந்தையும் பாத்துக்கிறது தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம் பாரதி. பாரதி, கதவு தர. புவி, ஏய் பாரதி, கதவு தர. என்ன கதவு தரேன்னு சொல்றேன்ல? புவி, நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. சரி பாரதி, போங்க. பாரதி, கதவு தர. எதுக்கு இப்ப பாரதி ரூம் கதவு தட்டு? நீ உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சு பிடிச்சா? ஐயோ பாவம், அவளே புவிய பிரிஞ்ச துக்கத்துல இருக்கா. யாரு? பாரதியா? இருப்பா, இருப்பா, நல்லா இருப்பா. எப்படா புவி போவான், எப்படா அந்த அன்பு பைய வருவான்னு காத்துட்டு இருந்தா. பாக்கத்தானே போறீங்க, இப்போ இருங்க. ஏ பாரதி, ஏ பாரதி, கதவு திறக்க போறியா இல்லையா? மரியாதையே வெளியில வா, இல்லன்னா கதவு ஒடிச்சுக்கிட்டு நான் உள்ள வர வேண்டியிருக்கும். எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? கதவை சாத்திக்கிட்டு இருக்கா. கதவு திறடி முதல்ல. சத்தமா பேசி தொலைக்காதீங்க. அம்மா எந்திரிச்சு வந்தா நீங்க பாரதிய பேசினத கேட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வாங்க, பாத்துக்கோங்க. இப்ப என்ன உங்களுக்கு சந்தேகம்? பாரதி கதவு திறக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா, திறக்க சொல்லு. பாரதி, கதவு திறமா. பாரதி, திறந்துட்டாலுமே. ஏய், கதவு தரேன்றல்ல. என்னடி ஆச்சு? மாமா, என்ன என்னாச்சு? எதுக்கு கதவு தட்டுனீங்க? என்ன சித்தி, என்னாச்சு? பொண்ணு ஆகல, இனிமேதான் உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது. ஏய் அன்பு, எங்கடி அன்பு? எங்க? ஏய் ஏய் அன்பு, வெளியே வரியா இல்லையா? நீ யாரு? அன்புவா? அன்பையே ஏன் ரூமுக்கு வரப்போறாரு? நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? எனக்கு எதுவுமே புரியல. ஆஹா, புரியாதுடி உனக்கு. எங்களுக்கு புரிஞ்சா பத்தாதா? அண்ணே போங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. அந்த அன்பு பையன் உள்ளதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். போங்க அண்ணே, போங்க. உங்க மருமகு பண்ற நீங்க போக மாட்டீங்க, நான் போறேன். அவனை தர தரன்னு இழுத்துட்டு வரேன் பாருங்க. அன்பே, ஏ அன்பே, அன்பே, அங்கேயும் இல்லையே. எங்க உள்ளதான வந்தான், உள்ளதான வந்தான். திடீர்னு எங்க போனான்? ஐயோ, உள்ள வந்தது நான் பார்த்தனே, எங்க போயிட்டான்?
என்ன என்னாச்சு? அவன் இல்லனே. கொஞ்சமா நல்ல அறிவு இருக்கா உனக்கு? தேவையில்லாம பாரதி மேல இப்படி ஒரு பழிய போடுவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்லனே, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அந்த அன்பு பையன் உள்ளதான் வந்தான், உள்ளதான் இருந்தான். ஆனா எப்படி மாயமா மறைஞ்சான் தான் எனக்கு தெரியல. இந்த நேரத்துல கனவு கனவு கண்டியா நீ? அந்த கனவுல கூட ஒரு நல்ல கனவு வராதா உனக்கு? இந்த மாதிரி என் மருமகளை என்ன நினைச்ச நீ? இவ மேல இப்படி ஒரு பழிய போட்ட அவ உன்ன கண்ணாலே எரிச்சு சாம்பலக்க. நேரம் கெட்ட நேரத்துல எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு பாரு, என் மருமக மேல என் பையன் மாதிரி இருக்கிற அன்பு பல அபாண்டமா பழிய சுமத்தாத. போய் தூங்கு. அப்புறம் நான் இந்த பாரு மனுஷா நடத்த மாட்டேன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல நீங்க? ஐயோ, நான் பார்த்தது நிஜம் தானே? உங்க கூட ஒட்டி பிறந்த உங்க தங்கச்சி சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? ஐயோ, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? அதான் ஊரே பேசுது இல்ல, புவி வர்றதுக்கு முன்னாடி இந்த அன்புவும் பாரதியும் அடிச்ச கூத்த இப்ப கூட பாருங்க. நம்ம புவி இல்லைன்னு தெரிஞ்சுதான் அன்பு பயல உள்ளயே வர வச்சிருக்கா. எனக்கு என்னமோ இவ கர்ப்பமா இருக்கிறது கூட. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பத்தி என்ன சொன்னாலும் போனா போதுன்னு நான் ஏத்துக்குவேன். ஆனா இவ வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னீங்க, மனுஷியாவே இருக்க மாட்டேன். மரியாதையா போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. ஆமா, எலி ஏன் அம்மனமா ஓடுதுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியதானே போகுது. அப்ப பாத்துக்கிறேன் எல்லாரையும். நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. பாரதி போமா, நீ போய் தூங்க. அவளுக்காக என்ன மன்னிச்சிடுமா? அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போய் தூங்க போ. என்னம்மா, கோமதி சொன்னதுல ஏதாச்சும் வில்லங்கம் நடக்கும்னு பார்த்தா எல்லாம் இப்படி புஸ்ஸுன்னு போயிடுச்சு. கனவு கண்டு இப்படி வளரி இருப்பாங்களோ? கோமதி கனவு கண்டாலோ இல்ல கண்டத பார்த்தாலோ, ஆனா நடந்தத பத்தி எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. பாரதிய கண்காணிக்கிறதோட இந்த அன்பையும் கண்காணிக்கிற கூடுதல் வேலை நமக்கு இருக்கு ராகினி. இனிமே அவனையும் சேர்த்து கண்காணிக்கணும். போ. எனக்கு தெரிஞ்சாலும் இந்த ஊர் உலகம் அது தெரிஞ்சுக்காம என் மேல போடுற பழிய சீக்கிரம் தொடக்கணும் போவே.
அதுக்கு நீங்க நிரபராதின்னு வெளியில வரணும். பாரதி, என்னால உனக்கு எந்த கேவலமும் வராதுமா. உன்னை கிட்ட இருந்து பாத்துக்கலனாலும் தள்ளி நின்னு பாக்குற கொடுப்பினே போதும் பாரதி. நாம இப்படி தனியா சந்திக்க வேண்டாம். என்னால உனக்கு எந்த அவமானமும் வராது. கவலைப்படாத பாரதி.